என்ன பிள்ளை நேற்று சீக்கிரமாக வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக வர அட நீ வேற பிள்ளை என்னை ஏன் வெறிச்சலை கிளப்புற நானே காலையில் ஸ்கூலுக்கு வர கடுப்பில் வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் அம்மா நான் வயிறு வலிக்கிறது பொய்யின்னு சொல்லி கண்டுபிடிச்சி என்னை ஸ்கூலுக்கு போகணும் விரட்டி விட்டுட்டாங்க நான் வேற வழியே இல்லாமல் அழுதுகிட்டே தான் வந்தேன் தெரியுமா அடா அப்படியா ஏன்டி உனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல அதை ஏன் ஆண்டி நீ என் திந்த ராஜேஷ் பையவில் இருக்கான்ல என்னோடய டிஃபன் பாக்ஸில் இருக்க நூடுல்ஸ் எடுத்து தின்னுபட்டான்ண்டி எனக்கு எவ்வளோ அழுதியாகவும் வந்துச்சு தெரியுமா எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன் எங்கள் அம்மா சிரிக்கிறாக எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது எனக்கு ஆனால் எங்கள் அம்மா என்னென்னா சிரிச்சிட்டு நிற்குது அவனை வந்து திட்டுனு சொன்னால் திட்டமாட்டேன்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ்னால் ஷேர் பண்ணி தான் திங்கணுமா இப்படி சொல்லிவிட்டாக அதான் எனக்கு இன்றைக்கி வந்தால் இன்றைக்கி சாப்பாடு எடுத்து தின்னுபிடுவானோன்னு பயம் ஆயிடுச்சு அப்படியா புள்ள ஆமாண்டி என்னோடது கூட போன வாரம் அவன் எடுத்து தின்னுபிட்டான் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரியல டேய், னக்கு என்னடா சாப்பாடு குണ്ട്ందా? அது என்னடா கேக்குற? எங்க அம்மா கிட்ட பிரியாணி செஞ்சு குடி செஞ்சு குடுன்னு சொன்னா, எப்ப பாரு வெஜிடபிள் பிரியாணி தான்டா செஞ்சு கொடுக்குது நானும் எத்தனையோ வாட்டி சிக்கன் செஞ்சு குடி சிக்கன் செஞ்சு குடுன்னு சொல்லிட்டேன். சிக்கன் அது நக்கணாகுதுன்னு சொலிட்டு இன்னைக்கு இட்லி தான்டா எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னது இட்லியா? அடேய் போடா என் என்ன விஷயம் டி என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க அட உனக்கு தெரியாதா அந்த புதுசாக மேனகான்னு சொல்லிட்டு ஒருத்தி நம்ம கிளாஸில் புதுசாக சேர்ந்தாள்ல ஆமாம் டி அவளுக்கு என்ன அவள் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக ஸ்கூலுக்கே வரல இல்லை ஆமாம் அவங்க அம்மா தான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல ஆமாண்டி நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு எங்கள் அம்மா தான் வந்து சொன்னாங்க அவளுக்கு ஏதோ பூ வச்சிருக்காகலாம்டி ஏதோ சடங்கெல்லாம் சுற்றினாகலாம் என்னடி சொல்லிவிடுவேன் அப்படின்னா என்னது எனக்கே தெரியாது டி அது என்னமோ சொல்லுவாகலாம் இந்த மாதிரி பத்து நாள் பதினஞ்சு நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமாடி ஜாலியாக இருக்கும்ல இல்லை நானும் எப்போ வருவேம்மா நீங்கள் அம்மாட்ட கேட்டேன் எங்கள் அம்மா அடித்து போன்னு சொல்லி தரத்து விட்டா ஐ அப்படியா பத்து பதினஞ்சு நாள் வீட்லேயே இருக்கலாமா ஆமாண்டி உண்மைதாண்டி அது ஸ்கூல்லலாம் திட்டமாட்டாங்களா டி லீவ் லெட்டலாம் கேட்க மாட்டாங்களா இல்லைடி இந்த விஷயத்துக்கு ஸ்கூல்லையே லீவு கொடுத்துருவாங்களாண்டி அப்படி என்னதுடி அந்த சடங்குனா என்னதுடி எனக்கே தெரியல சேதா நீ வேணா உங்கள் அம்மாட்ட கேட்டு அப்படியாடி சரி நான் இன்னைக்கு போய் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் கேட்டு நானும் அப்படியே என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதம் எப்படியாச்சும் லீவ் எடுக்க பார்க்குறேன் சரியா உன்னை ஒரு மாதம் கழித்து சந்திக்கிறேன் சரியா வாடி நீயும் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னையெல்லாம் பாருன்னே எனக்கும் பூவெல்லாம் வைப்பாகல ஓ சூப்பர்டி அப்படின்னா ஆயிடுச்சுன்னா சொல்லுடி நானும் உன் கூட வந்து துணைக்கி இருந்துக்கிறேன் ஆ